பாஸ் சீசன் த்ரீ தமிழ் கவின் லாஸ்லியா ரெண்டு பேருக்குள்ள காதல் மலர்ந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வி வந்து சமீப கால எபிசோட்லாம் பார்க்குறப்ப நமக்கு தோணும். அதுலேயும் குறிப்பாக நேற்று எபிசோட் பார்த்தப்ப கண்டிப்பாக லாஸ்லியாக்கும் கவினுக்குள்ளேயும் என்னமோ நடக்குதுடா இங்கே முருகேசா அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும். அந்த மாதிரி தான் அவங்களோட சீக்வன்ஸ் இருந்தது. கவினை பற்றி நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கு. கவின் என்னென்னா முதல் சாக்ஸிக்கு வந்து தூண்டில் போட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வரப்போகிற மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ட்ரீம் கேலை பற்றி சொல்கிறப்ப அதில் நாலஞ்சு பொருத்தம் உனக்கு வரலையா சாக்ஸி தர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸிக்கு ஒரு கொக்கியை போட்டார். இதே தூண்டில தூக்கி லாஸ்லியாக்கும் அவர் போட்டிருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, பல இடங்களில் நம்ம அந்த தூண்டில்லாம் பார்த்துட்ருக்கோம். இதில் குறிப்பாக அன்சீனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்லியா கிட்டே கவின் ஒரு வார்த்தை சொல்லுவார். இங்கே பாரு, ஓ அண்ணன் மட்டும் இல்லை ஏன் அண்ணன்னு இதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லப்போ எதுக்கு அப்படின்னு எதுக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த கான்வர்சேஷன் போகிறப்ப அந்த சாண்டி வேற பாட்டு பாடுவார். காதல் வந்ததுக்கப்புறம் பந்த பாசம்லாம் எங்கேப்பா இருக்க போகுது அப்படின்ட்டு அந்த அண்ணாமலை பாட்டை உல்டா பண்ணி பாடுவார். இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் போயிட்டுருக்கு, நெருக்கம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தர்ஷனை வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம கவின். லாஸ்ட்லியாவும் அப்படி தான் சொல்கிறாங்க. இவர் வந்து தன்னை அண்ணான்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ கோவப்படுறாரு. நேற்று எண்ட் ஆஃப் த எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் நீ அண்ணான்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு ஃபீலிங்காக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வலுவாக ஒரு புழுவை மாட்டி தூண்டியில் உள்ளே போட்டிருக்காரு. லாஸ்ட்லியாங்கிற மீன் வந்து அதில் சிக்கிக்கிச்சுங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அடுத்தடுத்து கவினோட அட்டாக்ல லாஸ்ட்லியாவோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க கவின்கிட்ட பழகிற விதங்களாக இருக்கட்டும், நிறையா சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. நிறையா விஷயங்கள் வந்து வெக்கப்படுறாங்க, தயங்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழித்து பார்க்குறப்ப கூட குறைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டேஜை தாண்டிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இதை தாண்டி நேற்று எபிசோடில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, மீரா வந்து பார்த்தீங்கன்னா உண்மை, நேர்மை, நியாயம், தர்மம் இப்படி வந்து நிறையா விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அதே மாதிரி என்ன இப்படி தப்பாக போர்ட்ரே பண்ண முயற்சி பண்ணாதீங்க, நான் அப்படி தப்பான பொண்ணு கிடையாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுவாங்களே தவிர, ரியலில் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டியில் பார்க்குறப்ப அதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு விஷயத்தை வந்து அவங்க முன்னாடி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லவே இல்லைம்பாங்க. அதுக்கடுத்து ஒரு வலுவான சாட்சி வந்து ஆமாம் நான் சொன்னேன் ஆனால் இப்படி சொல்லலை அப்படி சொன்னேம்பாங்க. இந்த மாதிரி தான் மீரா. இந்த மீரா நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னா, தர்ஷனை வந்து நாமினேட் பண்ணாங்க. நாமினேட் பண்ணப்போ சொன்ன காரணத்தை கவனிச்சிங்கன்னா செம டென்ஷன் ஆகும் நமக்கு. என்ன அப்படின்னா, தர்ஷன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இவர்கிட்ட பழகினாராம், அதுக்கப்புறம் அதை வந்து மறுக்கிறாராம், அதனால் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாராம். என்னங்க இது, எனக்கு புரியவே இல்லை. தர்ஷன் யாருக்கிட்டையும் வந்து லிமிட் தாண்டி பேசின மாதிரியே பார்க்கல. முகின் அபிராமி இவங்க கூட வந்து அடிக்கடி தனியாக இருக்கக்கூடிய சீக்வன்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்லியா கவின் இவங்க தனியாக வந்து அதிகம் பேசக்கூடிய சீக்வன்ஸ் பார்க்க முடியுது. ஆனால் தர்ஷனும் நீங்களும் தனியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி சீக்வன்ஸே கிடையாது. தர்ஷன் வந்து எல்லாருக்கிட்டேயும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் உங்ககிட்டையும் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. சில விஷயங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசியிருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் தர்ஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து கரெக்டாக தான் பேசுகிறாரு, நீங்கள் தான் போய் பேசுகிறீங்கன்னு தெரியுது. நாமினேஷன் ப்ராசஸில் நீங்கள் அபாண்டமாக போய் சொன்னீங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லுவீங்க, அதாவது எல்லாருமே வந்து ஒரு டாஸ்க் வரும், ஒவ்வொரு ரெண்டு வார்த்தை பிடிச்சது பிடிக்காது இதை மாதிரி மாறி மாறி வரும். மேக்ஸிமம் எல்லாம் மீரா வந்து நெகட்டிவ் சைடே ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. உண்மையாக தான், எல்லோரும் உண்மையை தான் சொன்னாங்க. அப்படி ஃபோக்கஸ் கொடுத்தோடனே நான் எல்லாருக்கும் பதில் சொல்ல விருப்பப்படுறேன். பழிபோடும் நெஞ்சங்கள் இங்கே, பலியாகும் உயிர்கள் எங்கே அப்படின்னாங்க. சரி, இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன். இந்த பழிபோடும் நெஞ்சங்கள் இங்கே, பலியாகும் உயிர்கள் எங்கே, என்னப்பா சொல்கிறீங்க, பழி போட்டாங்க அதனால் உயிர்கள் பலியாயிருச்சு, அந்த பலியான உயிர்கள்லாம் எங்கே போச்சு அப்படின்னு அவங்க கேட்குறது வந்து ஒன்றுமே எனக்கு புரியலை. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னே தெரில. நீங்கள் ஏதோ வந்து உங்களை பெரிய இன்டெலிஜென்ட், நான் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தவ, ஒரு காம்படிட்டான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்களே ஒரு ஃபோக்கஸ்க்கு கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களோட கடமை, அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எதுக்கு போனீங்க, டாஸ்க் ஒழுங்காக பார்க்கணும், வீட்டு வேலைகள் ஒழுங்காக பார்க்கணும், அதே மாதிரி மக்கள்கிட்ட நெகட்டிவ் இம்பாக்ட் வராத அளவுக்கு கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதா. நீங்கள் அதை தவிர எல்லாத்தையும் வந்து பண்ணுறீங்க. ஒழுங்காக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வேலை பார்க்குற இல்லைன்ட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஆனால் என்னை தப்பாக போர்ட்ரே பண்ணுறீங்க, நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன்னு அந்த கேமராக்கு தெரியும், அந்த கேமராவை வந்து நான் நீதிமன்றத்தில் நிறுத்தி சாட்சி சொல்ல வைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஆவேசப்படுறத பார்க்குறப்ப நகைச்சுவையாக இருக்குது. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ரியல் கேமராஸ் எல்லாம் கண் வச்சுருக்காங்க இல்லைங்களா ரியல் கேமரான்ட்டு, அதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் பொய்யா கோபாலு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மீரா வந்து தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் வந்து மக்கள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போய் திணிக்க முற்படுறாங்க.
அந்த அளவுக்கு வந்து எடுபடாது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணலை, ஏன்னா நீங்கள் நிறையா பொய் சொல்கிறீங்க, நிறையா விஷயங்களில் வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிறையா ஸ்டோரிஸாக ஃபார்ம் பண்ணுறீங்க. திடீர்னு பார்த்தா நான் பச்சை பச்சையாக திட்டுவேங்கிறீங்க, திடீர்னு பார்த்தா ஐயோ என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, என்னாலேயே இருக்க முடியல அப்படின்ட்டு அழுகிறீங்க. இப்படியே ட்ராமாஸ் வந்து மாறி 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 நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் மாறி 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 வேறு இங்கே கட் பண்ணி வேறு போடுறாங்களா? உங்களோட அத்தனை கூத்து வந்துடுது. ஏதாவது ஒன் சைடு மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா ஏதோ நான் உங்களை நல்லவங்க அப்படின்னு நாங்கள் நம்பியிருப்போம். ரெண்டையுமே சேர்த்து காட்டிடுறதுனால உங்கள் முகம் வந்து வெளியே வந்துடுச்சு அப்படிங்கிறதா கருத்து. நீங்கள் தர்சனை பற்றி சொன்னது 100% வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்க முடியாத ஒன்று. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் சார். சரவணன் சார் பொதுவாக அடுத்தவங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சு அவர் கிண்டல் பண்ணுறது இயல்பாக இருக்கக்கூடியது. அது ஃபாத்திமா விஷயத்துலேயும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு பாடி லாங்குவேஜை வச்சு மோகன் வைத்தியாவை கிண்டல் பண்ணுறப்ப அவர் கொஞ்சம் வந்து வருத்தம் ஆயிட்டாரு. நம்மளை வேணும்னே இவர் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிறத ஃபீல் வந்து அவருக்கு வந்துருச்சு. ஸோ சரவணன் சார் வந்து இதை காமெடிக்காக பண்ணாலும் அடுத்தவங்களோட பாடி லாங்குவேஜை வச்சு நீங்கள் கிண்டல் பண்ணுறப்ப சில இடங்களில் சில நேரங்களில் அது தப்பாக ஃபோக்கஸ் ஆயிரும். அந்த விஷயத்தை அவர் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தவங்க நடக்கிறதா இருக்கட்டும், பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை நீங்கள் காமெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதே நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒருத்தரோட அந்த உடல் வாகுவாக இருக்கட்டும், அவங்களோட பிஹேவியராக இருக்கட்டும், இதை வச்சு நம்ம வந்து கிண்டல் பண்ணுறது தப்பு. சாண்டியும் தான் எவ்வளவோ வந்து ஓட்டுறாரு, கிண்டல் பண்ணுறாரு, ஆனால் யாருக்கும் கோவம் இல்லையே, ரசிக்கிறோமே, அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாமே சார். அதை விட்டு பாடி லாங்குவேஜில் இன்சல்ட் பண்ணுறது தப்புன்னு தான் தோணுச்சு. சரி ஓகே, மீண்டும் சந்திப்போம், நன்றி.